ஹே சிங்கோஸ், லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோவுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கோம். அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ராமா சீரீஸ் தமிழ் இன்னும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு லவ் மாதிரி. ஸோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல ஆர்ஜித் காலம் காத்தாலே ஹீரோயினோட வீட்டுல வந்து நிக்கிறாங்க. ஹீரோயினும் ஆர்ஜித் நம்ம கிட்ட ஆல்ரெடி உண்மையெல்லாம் சொல்லிட்டேன், இப்ப இதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கேன்னு. ஆர்ஜிட்டோ, நீ சொன்ன எதையுமே என்னால நம்ப முடியாது, பிளீஸ் என்ன உள்ள விடை, நான் உள்ள வந்து எல்லாத்தையும் பேசிக்கிறேன் அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி கேக்குறாங்க நம்ம ஹீரோயினும். இனி என்னால ஒன்னு நம்பவே முடியாது, நீ அந்த கேட்டுக்கு வெளியில நின்னு என்ன பேசணுமோ பேசுன்னு சொல்ல. ஆர்ஜிட்டோ ஃபர்ஸ்ட் என்ன உள்ள விடை, நம்ம ரெண்டு பேருமே லவ்வர்ஸ் தானே அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் திரும்பவும் ஆரம்பிக்காத, ஆல்ரெடி நம்ம கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டே நம்ம ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் கிடையாதுன்னு. ஆர்ஜிட்டோ அப்படின்னா என்ன உள்ள விடலன்னா அவங்களையும் உள்ள விட மாட்டியான்னு. ஹீரோயினும் யாரு அப்படின்னு பார்த்தா ஆர்ஜிட் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்திருப்பான், ஏன்னா அப்படின்னா தானே ஹீரோயின் கதவை திறந்து உள்ள விடுவாங்க. ஹீரோயின் செம்ம காண்டாவும் ஆர்ஜிட்ட பார்த்து முறைக்கிறாங்களா. ஆர்ஜித் சிரிச்சுட்டே எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அப்படின்னு ஷோல்டர் திருப்பிக்கிறாங்க. ஆர்ஜிட்டோட அம்மாவும் என்னடா சும்மா நின்றுட்டு இருக்க, நான் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் டிக்கில இருந்து எடுத்துட்டு வா போ அப்படின்னு ஆர்ஜிட்ட துரத்தி விட்டுடுறாங்களா. ஆர்ஜிட்டோ ஓகே அம்மா நான் இப்பவே வரேன் அப்படின்னு திங்ஸ் எடுக்கிறதுக்காக போயிட்டுறாங்க. ஆர்ஜிட்டோட அம்மாவும் இது வரைக்கும் என் பையன் எந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்டையுமே என்கிட்ட இன்ட்ரோடியூஸ் கூட பண்ண கிடையாது, முத முதல்ல உன்னோட வீட்டுக்கு வர கூட்டிட்டு வந்திருக்கான், சோ அவன் கண்டிப்பா உன் மேல பைத்தியமா இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆர்ஜிட்டோட அம்மா கிட்ட உண்மையே சொல்லலாம் ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ளாடி ஆர்ஜிட் வந்து அம்மா எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களா. ஹீரோயின் திரும்பி ஆர்ஜிட்ட மறுபடியும் ஒரு முறை விடுறாங்க. ஆர்ஜிட்டோட அம்மாவும் நான் போயிட்டு வீட பாக்குறேன், வீடு ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு உள்ள போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் இருடா உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜிட்டோட அம்மா கிட்ட உண்மையை சொல்ல பின்னாடியே கிளம்பி போறாங்களா. ஆர்ஜிட் ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு இப்ப அம்மா கிட்ட என்ன உண்மையுமே சொல்லிடாத, கொஞ்சம் எனக்கு டைம் கொடுன்னு. ஹீரோயினும் என்ன டைம் கொடுக்கணும், நீ இப்படி என்கிட்ட விளையாடிட்டு இருக்கிறதுக்காகவா, நீ உன்னோட அம்மாவை எதுக்கு கூட்டிட்டு வந்த அப்படின்றது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியான்னு. ஆர்ஜிட்டும் பிளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கூட, எனக்கு ஒரு சான்ஸ் கூட, இப்ப மட்டும் அம்மா கிட்ட என்ன உண்மையுமே சொல்லிடாதுன்னு சொல்ல ஹீரோயின் டக்குனு ஆர்ஜிட் கிட்ட இருந்து கையை உலுப்பி எடுத்துக்கிறாங்க. அப்போ ஆர்ஜிட்டோட அம்மாவும் ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேட்ட ஹீரோயினும் இருங்கம்மா நானே வரேன் அப்படின்னு உள்ள போயிடுறாங்க. ஆர்ஜிட் இப்பதான் சிரிக்கிறான், ஏதோ ஒரு பிளான்ல தான் இங்க வந்திருக்கான் அப்படின்றது மட்டும் ரொம்ப நல்லாவே தெரியுது. இங்க கட் பண்ண ஆர்ஜிட்டோட ஆன்ஜி அங்குலும் சேர்ந்து இதே இடத்துக்கு வராங்க. ஆக்சுவலி ஆன்ஜி இன்னைக்கு அங்குல் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்களா. அங்குலும் எதுக்காக நீ இவ்வளவு நாள் கழிச்சு அதை உண்மையை சொல்லிட்டு இருக்க, ஹீரோயின் ஏன் எல்லார்கிட்டயுமே உண்மையை மறைச்சானு. ஆன்ஜியும் எனக்கு தெரிஞ்சதே அவ கோயில்ல அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போதுதான், ஆக்சுவலி ஹீரோயின் மேல எந்த தப்புமே கிடையாது, நம்ம தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருந்தோம், அவளும் நம்மளோட ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பொய்ய அப்படியே கண்டினியூ பண்ணிட்டா. பாவம் அந்த பொண்ணு எத்தனை தடவை எல்லார்கிட்டயுமே உண்மையை சொல்ல ட்ரை பண்ணா தெரியுமா, நம்ம தான் லூஸ் மாதிரி அவ சொன்ன எதையுமே கேட்கலன்னு. அங்கிள் கேக்குறாங்க, அப்படின்னா இப்ப நம்ம ஆர்ஜிட்டோட அம்மா கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடலாமான்னு. ஆன்ஜியும் நான் டைம் பார்த்துக்கிட்டே இருக்கேன், கரெக்டான டைம் வரும்போது நம்ம குமீனா கூட சேர்ந்து உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இங்க கட் பண்ணா கேத்தி அந்த ரெக்கார்டிங்க வச்சு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப நான் என்ன பண்றது, இந்த ரெக்கார்டிங்க ஆர்ஜிட்டோட அம்மாவுக்கு அனுப்பி விடவா வேண்டாமா அப்படின்னு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளவர் எடுத்து பிச்சு பிச்சு போட்டு கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லுவாங்களா இல்லையா அப்படின்னு நமக்கு திக்கு திக்கு திக்குனே கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட ஆர்ஜிட்டோட அம்மா நீ ஒண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம், நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு என் பையன் கூட பேசிக்கிட்டு இருந்து ஹீரோயினும் இல்ல இல்ல எனக்கு ஒண்ணு அவன் கிட்ட பேச வேண்டாம், நான் உங்ககிட்ட தான் பேசணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல ஆர்ஜிட்டோட அம்மாவும் நீ என்ன பேச போற, எதுவா இருந்தாலும் சரிதான் இப்ப பேச வேண்டாம், நான் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே இங்க இன்வைட் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறமா நீ என்ன சொல்லணுமோ சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஃபேமிலி மெம்பர்ஸா அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஓகேன்னு ஆர்ஜித பாக்க போனா, ஆர்ஜி அவங்க அம்மா பேபிஸ்க்கு நேம் வைக்கக்கூடிய புக் கொடுத்துருப்பாங்கல்ல அதை பார்த்துட்டு ஏய் ஹீரோயின் நான் ரெண்டு நேம் செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோயினும் கனவுல கூட நினைச்சு பாக்காதடா, புக்கை அங்க தள்ளி போடு இல்லைன்னா உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்ல ஆர்ஜிட்டும் ஏய் இங்க வா ஏ பக்கத்துல வந்து உட்காரு, ஆக்சுவலி நம்ம ரெண்டு பேருமே நல்ல ஜோடி தான் தெரியுமான்னு சொல்ல ஹீரோயினும் எனக்கு உன் மேல ஒரு துளி கூட பாசம் கிடையாது, தயவு செஞ்சு வாய மூடிட்டு இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா ஆன்ஜி அவங்களும் கதவை திறந்து உள்ள வந்துடுறாங்க. சோ ஹீரோயினுக்கு மறுபடியும் நடிக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடுச்சு. வாங்க ஆன்ஜி வாங்க அங்கிள் அப்படின்னு சொல்ல அங்கிளும் ஆன்ஜியும் என்னோட அக்கா தான் இங்க என்ன வர சொன்னாங்க, அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டு கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. மறுபடியும் ஆர்ஜி சும்மா இருக்காம ஹீரோயினை நோண்டுறாங்களா. ஹீரோயினும் நான் செம்ம காண்ட்ல இருக்கேன், நீ உன் அம்மாவை கூட்டிட்டு வந்ததே நான் உன்னை உள்ள விட மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுதானே, அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ஃபேமிலியே இப்ப கூப்பிட்டு விட்டுருக்கியா, உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயினுக்கு கால் வருதா. சோ ஹீரோயின் போன் எடுத்துட்டு வெளியில போயிடுறாங்க. ரோஸ் தான் கால் பண்ணிருப்பாங்க. ரோஸ் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொன்னோடனே ரோஸுக்கு செம்ம ஷாக் ஆகுது, என்னடி அந்த
பையன் இவ்ளோ கேடியா இருக்கான், அவன் கிட்ட மட்டும் நீ விட்டு கொடுத்துடவே செய்யறாத, உன் மனசை மட்டும் மாத்திடவே மாத்திராதுன்னு ஹீரோயினும் என் மனசை எப்படி நான் மாத்த முடியும், நான் தான் தானே லவ் பண்றேன் அப்படின்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியுதே, நான் ஹீரோவை தவிர யாரையுமே லவ் பண்ண மாட்டேன்னு. அதுக்கு ரோசம் முத முதல்ல உனக்கு ஆச்சிட்டையும் பிடிச்சிருந்துச்சு, மறந்துடாத, அவன் மேல சாஃப்ட் கார்னர் ஒன்னு உனக்கு வந்துடாதுன்னு ஹீரோயினும் கன்ஃபார்மா வரவே வராது, நான் ஹீரோவை தான் லவ் பண்றேன் எனக்கு 100% தெரியும்னு சொல்றாங்க. ரோசும் ஓகே ஓகே, ஒட்டுமொத்த ஃபேமிலியும் என்ன பிளான் பண்ணி அங்க வந்திருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல, இருந்தாலும் நீ ரொம்ப கேர்ஃபுல் ஆயிரு, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஹீரோ கிட்ட உண்மையை சொல்லிடு அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. இந்த பக்கம் ஆதித்தோட அம்மா ஆலனுக்கு கால் பண்ணி நீயும் ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துடு, நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆலனும் ஹீரோவும் என் கூட தாமா இருப்பா, அவன் என்ன பிக்கப் பண்றதுக்காக கார் எடுத்துட்டு வருவான், அவனையும் கூட்டிட்டு வரலாமான்னு கேட்க ஆதித்தோட அம்மாவும் அவனையும் கூட்டிட்டு வா, எனக்கு வந்து பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு காலை கட் பண்றாங்களா. இதை கேட்ட உடனே ஆன்டிக்கு ஷாக் ஆகும், நீ பொதுவா ஹீரோ வர சொல்ல மாட்டியே, என்ன விஷயம், எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸையும் ஒன்னு திரட்டுற அப்படின்னா ஏதாவது விஷயம் எல்லாம் இருக்காதே என்னன்னு கேக்குறதுக்கு ஆதித்தோட அம்மா ஒரு மோதிரத்தை எடுத்து காட்டுறாங்க, இது என்னோட ஃபேமிலி மோதிரம், எனக்கு என்னோட மாமனார் தந்தாரு, நான் இப்ப என்னோட மருமகளுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார் முன்னாடியுமே கொடுக்க போறேன்னு ஆன்டிக்கு இதை கேட்ட உடனே செம்ம ஷாக் ஆகுது, வச்சாம் பாரு அப்ப அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஆலனும் லில்லியும் சேர்ந்து உட்காந்து விளையாடி விளையாடி படிச்சுட்டு இருக்காங்களா, நடுவுல ஜேம்ஸ் வந்து உட்காந்துட்டு உங்க ரெண்டு பேரோட லவ் தொல்லை என்னால தாங்க முடியலன்னு ஹீரோவும் அவனும் என்கிட்ட லவ் சொல்லவே இல்லைன்னு சொல்றாங்களா. லில்லியும் டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல டிஸ்டர்ப் பண்றதுக்காக வந்து உட்கார்ந்திருக்கியான்னு ஆலன் சொல்றாங்க. மூணாவது மனுஷங்க வந்து உட்கார்றாங்கன்னு சொல்லாம லில்லி சொல்றா, இருந்தாலும் வெக்கமே இல்லாம ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான் பாரு அப்படின்னு ஜேம்ஸும் டே என்ன விரட்டி விடவாடா பிளான் பண்ணிட்டு இருக்க, உங்க ரெண்டு பேரோட லவ்வுக்கே முடிச்சு போட்டது நான் தான் தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு லில்லி கேக்குறாங்க, உன்னோட கார் இன்னும் சரியாகலையான்னு ஹீரோவும், எனக்கு அங்க இங்க நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்கா, அதனால என்னால ஆலனோட காரை ரிட்டர்ன் பண்ணவே முடியல, இன்னைக்கு கண்டிப்பா அவரோட ரிட்டர்ன் பண்ணிடுவேன்னு ஆலனும், எனக்கு ஒண்ணு நீ காரை ரிட்டர்ன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு தேவை அப்படின்னா நீயே வச்சுக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு ஹீரோவும் சரி ஓகே ஓகே வாங்க இப்ப கிளம்பலாம் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து கிளம்பி போறாங்களா. அப்பதான் ஆலனுக்கு ஞாபகம் வருது, ஹீரோயினோட வீட்டுக்கெல்லாம் நம்ம போகணும்னு, அதனால ஹீரோ கிட்ட ஹீரோயினோட வீட்டு லொகேஷனை நான் அம்மா கிட்ட வாங்காம போயிட்டேன், அம்மா எல்லாரையும் ஹீரோயினோட வீட்டுக்கு வர சொன்னாங்கன்னு ஹீரோக்கு கேட்டோடனே சமஷாக்கு, ஹீரோயினோட வீட்லயா, ஒட்டுமொத்த ஃபேமிலியும் அங்க என்னடா பண்ண போறீங்கன்னு கேட்க ஆலனும், எனக்கு தெரியாது அம்மா உன்னை வர சொல்லிருக்காங்க, அதனால நான் லில்லியையும் கூட்டிட்டு வர போறேன், எல்லாருமே சேர்ந்து போகலான்னு ஹீரோவுக்கு குழப்பமாவே இருக்கு, இருந்தாலும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு மொத்த பேரையும் கூட்டிக்கிறாங்க. இந்த பக்கம் சமையல்லாம் ஓரளவு முடிச்சாச்சு, எல்லாமே பார்பிக்யூ மெத்தட்ல தான் பண்ணிருக்காங்களா, சோ வெளியில வச்சுதான் டேபிளை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஆச்சிக்கிட்ட, என்ன நீ பிளான் பண்ணிருக்க எனக்கு ஒழுங்கு மரியாதையா சொல்லு, எதுவும் காமெடியா பிளான் பண்ணன்னு வச்சுக்கோயும் உன்னை தொலைச்சு போடுவேன்னு. அதுக்கு ஆச்சிட்டும், நான் உன்னை லவ் பண்ற ஹீரோயின் அது உனக்கு புரியவே இல்லையா, எனக்கு நீ வேணும், அதுக்காக தான் நான் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன், பாரு அம்மா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, என் ஃபேமிலியே நீ பிரேக் பண்ண மாதிரி ஆயிடும், என்ன நீ பிரேக்அப் பண்ண, நானு ஹீரோயினும் நான் உன்னை லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், இப்ப நீ என்ன பிரேக்அப் பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு செம்ம காண்ட்ல இருக்காங்க. அதுக்குள்ளாடி ஆன்ஜி ஆதிட்டோட அம்மா எல்லாரும் வந்துடுறாங்களா, சோ ஹீரோயினால எதுவுமே திரும்ப பேச முடியல, பல்ல கடிச்சிட்டு பொறுமையா இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரோஸ்க்கு செம்ம காண்டாவது, இந்த ஆச்சி கண்டிப்பா ட்ரிக்கா ஏதாவது பண்ணிடுவான், அதுக்கு முன்னாடி ஹீரோயினை காப்பாத்தணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு ஹீரோவுக்கு எல்லா உண்மையுமே சொல்லி மெசேஜ் போட்டுடுறாங்க. ஹீரோயின் இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலதான் உன்னோட அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக தான் ஆதித்தோட லவ்வர் அப்படின்னு போய் சொல்லிட்டு இருந்தா, அவன் நிஜமாவே ஆதித்தோட லவ்வரே கிடையாது, இந்த விஷயத்த நீ உன்னோட மனசுக்குள்ளே வச்சுக்கோ, தயவு செஞ்சு வெளியில எல்லார்கிட்டயும் சொல்லிடாத, ஏன்னா ஹீரோயின் அவளாவே எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயும் சொல்லணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு மெசேஜை போட்டு விட்டாச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ எல்லாருமே ஹீரோயினோட வீட்டுக்கு வந்தாச்சா, நம்ம ஹீரோ வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் கீழே இறங்குறேன் அப்படின்னு கீழே இறங்கி போயிடுறாங்க. ஆலன் திரும்பி பார்த்து, ஏய் நீங்க ரெண்டு பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, வெளியில இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளாடி அந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு ரோஸ் அனுப்பின வாய்ஸ் மெசேஜ் இருக்குமா, அதை ஓபன் பண்றாங்க. இவங்க கார்ல வந்துட்டு இருக்கும் போதே ஹீரோட போன்ல தான் பாட்டு போட்டுருப்பாங்க, சோ ஹீரோ வாய்ஸ் மெசேஜ கேக்குறதுக்காக போட்ட உடனே அது எங்க பிளே ஆகுது, கார்ல இருக்கக்கூடிய ப்ளூடூத் வழியா கார்ல பிளே ஆகுது. இவங்க மூணு பேருமே அந்த வாய்ஸ கேட்டுடுறாங்களா, இவங்களுக்கு செம்ம ஷாக். அப்படின்னா ஹீரோயினும் ஆச்சிட்டும் உண்மையான லவ்வர்ஸ் கிடையாதா, இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன ஒண்ணுமே நமக்கு கேட்கல கேட்கல அப்படின்னு லூஸ் மாதிரி காதுல வச்சு பாத்துட்டே இருக்காங்க. அப்புறமா ஹீரோ கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஆலன் லில்லியையும் ஜேம்ஸையும் பார்த்து, கேட்டிங்க எல்லாம் வாய மூடிட்டு இருக்கணும், இதை சீக்கிரட்டா வைக்கணும் அப்படின்னு ரோஸ் சொல்லியிருக்காங்க. சோ நம்ம இதை பத்தி வெளியில இப்போதைக்கு யார்கிட்டயுமே பேசக்கூடாது, நீங்க இந்த கிளம்புறதுக்கு அப்புறமா நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாய மூடிட்டு இருக்க பிளான் பண்ணியாச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் ஹீரோ உள்ள போறதை பார்த்த உடனே ஆதித்தோட
அம்மா வந்துட்டியா, எல்லார்கிட்டயும் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ளாடி வெளியில இருந்த லில்லி எல்லாருமே நாங்களும் வந்துட்டோம் அப்படின்னு கத்துறாங்களா. ஆத்திட்டோட அம்மாவும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க வந்து உட்காருங்க அப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு எல்லாரையுமே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஆத்திட்டோட ஆன்டிக்கும் அங்குளுக்கும் நல்லாவே தெரியும் இப்ப ஆத்திட்டோட அம்மா மோதிரத்தை பத்தி தான் பேச போறாங்கன்னு, அதனால கொஞ்சம் டைம் இழுக்கட்டும் அப்படின்றதுக்காக ஆலன் கிட்டயும் லில்லி கிட்டயும் போங்க அங்கதான் பார்பிக்யூ இருக்கு, உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்களா. ஆலன் லில்லி கிட்ட இப்ப நம்ம என்ன பண்றது, நம்ம கேட்ட விஷயத்தை எல்லார்கிட்டயுமே சொல்லிடலாமா, ஹீரோயினும் ஆர்ச்சிட்டும் உண்மையான லவ்வர்ஸ் கிடையாது அப்படின்னு எல்லார்கிட்டயுமே இப்ப சொல்லிடலாமான்னு மூணு பேரும் ஒரே நேரத்துல திரும்பி பாக்குறாங்களா. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, என்னோட டேபிள் ரொம்ப குட்டியா இருக்கு, நான் வேணா எக்ஸ்ட்ரா டேபிள்ஸ் எடுத்து போடவா, உங்க எல்லாருக்குமே உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும், இது வரைக்கும் என்னோட வீட்டுல இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சாப்பிட்டதே கிடையாது, எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு இதை கேட்ட உடனே ஆலன் இந்த டைம் கரெக்ட் கிடையாது, கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம், எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அமைதி ஆயிடுறாங்க. ஆனா அந்த பக்கம் ஆர்ச்சிட்டோட அம்மா, போது போதும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியாச்சு, இப்ப எல்லாருமே வந்தாச்சுல, அதனால நான் எதுக்காக உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன் அப்படின்ற விஷயத்த சொல்ல போறேன் அப்படின்னு ரிங்க எடுக்கிறதுக்காக பாக்கெட் குள்ள கைவிட்டு எடுக்கிறாங்களா. ஆன்ஜிக்கு பக்கனாவது இதை எப்படியாவது தடுத்தாக்கணும் அப்படின்னு வெட்டு வந்த மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருக்கும் போது அங்கிள் டே அந்த ஸ்பூன் எடுத்து வாயில விட அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஸ்பூன் எடுத்து வாயில வைக்கிறாங்க. இருந்தாலும் ஆன்ஜி ஆக்டிங் ஸ்டாப் பண்ணவே இல்ல, செம்மையா ஆக்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா. நம்ம ஹீரோயின் தான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க, ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு ஆம்புலன்ஸ் வர வைக்கிறாங்க. அப்படியே இங்க கட் பண்ணா ஆன்ஜியோட போட்டோவை காட்டுறாங்களா, நம்மளும் என்னடா உண்மையாவே இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அங்கிள் சோகமா இருக்கும் போது பின்னாடியே மண்டையில வந்து ஆன்ஜி ஒரு அடி அடிக்கிறாங்க. நான் என்ன செத்தாடா போனேன், ஏன் போட்டோவை வச்சு ஏன்டா பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு அங்கிளும் சும்மா தாண்டி பார்த்தேன், அதுக்கேண்டியே அடிக்கிற அப்படின்னு கேட்டுட்டு சரி இப்ப என்னதான் பண்ண போறோம், எவ்வளவு நாள் தான் அக்கா கிட்ட இருந்து உண்மையை மறைக்க முடியும்னு ஆன்ஜி சொல்றாங்க. ரொம்ப நாள்லாம் ஒண்ணும் மறைக்க வேண்டாம், அவங்களுக்கு இப்ப மனசு சரியில்லை, இப்போதைக்கு நம்ம ஏதாவது பெரிய விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஏதாவது வந்துருமோ அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, கொஞ்ச நாள் போகட்டும், ஒரு ஒரு மாசம் போகட்டும், அதுக்கப்புறமா நம்ம நிலைமையை பார்த்து உண்மையை சொல்லிடலாம்னு அங்கிளும் ஓகே சொல்றாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோ பாவம் ஒவ்வொரு நாளும் ஹீரோயின நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ரோஸ் கூட வெளியில சாப்பிடுறதுக்காக வந்திருக்காங்களா. அப்ப ரோஸ் சொல்றாங்க, உன்னோட ப்ராப்ளம் நான் எவ்வளவு ஈஸியா சால்வ் பண்ணிருப்பேன் தெரியுமா, நான் ஹீரோவுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினேன்னு. இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது, கையில இருக்கக்கூடிய ஸ்பூனை வச்சு நான் ஒண்ணு கொலை பண்ண போறேன் நீ அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. ரிசப்ஷனிஸ்டும் ஐயோ உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க ரோஸும் சும்மா நாங்க இப்படிதான் விளையாடுவோம் நீங்க கிளம்புங்க அப்படின்னு விரட்டி விட்டுட்டு ஹீரோயின் கூட நம்ம பப்ளிக் பிளேஸ்ல இருக்கோம் நீ என்ன கொலை பண்ணிட்ட அப்படின்னா என்னோட குட்டி பையனை யார் பாத்துப்பாங்க அப்படின்னு கேட்க ஹீரோயினும் அவனுக்காக தாண்டி நீ இன்னும் உயிரோடு இருந்துட்டு இருக்க, நீ என்னதான் பண்ணி தொலைச்ச உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க ரோஸ் சொல்றாங்க, நான் அவசரப்பட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோவுக்கு எல்லா உண்மையுமே வாய்ஸ் மெசேஜா போட்டேன், ஆனா கொஞ்ச நேரத்துல அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டேன், கன்ஃபார்மா அவன் எதை கேட்டிருந்திருக்க மாட்டான்னு. ஹீரோயினும் எதை வச்சு சொல்றாங்க கன்ஃபார்மா கேட்டிருக்க மாட்டான்னு. ரோஸும் ஏன்னா நேத்திக்கு அவன் உன்னோட வீட்டுல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவன் எதுவுமே உங்ககிட்ட பேசலையே, இது வரைக்கும் அவன் எதுவுமே உங்ககிட்ட கேட்கலையே, அப்படின்னா அவன் அந்த ரெக்கார்டிங்க கேட்கலன்னு அர்த்தம்னு ஹீரோயினும் கேட்காம இருக்கிறது வரைக்கும் உனக்கு நல்லது, இனியாச்சும் என்கிட்ட கேட்காம எதுவும் பண்ணாத அப்படின்னு திட்டி விட்டுட்டு எனக்கு என்னோட லைஃப்ல என்ன பண்ணணும்னே தெரியலே அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. ரோஸும் போயிட்டு உண்மையை சொல்லு அதுதான் எல்லாத்துக்கும் முடிவு அப்படின்னு ஹீரோயினும் உண்மையை சொல்ல என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஆலன் லில்லி ஜேம்ஸ் மூணு பேருமே உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னடா பண்றது, இந்த உண்மையை நம்ம சீக்ரெட்டா வச்சிருக்கணுமா இல்லைன்னா எல்லார்கிட்டயே சொல்லணுமா அப்படின்னு சோகமா யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு லில்லி சொல்றாங்க, நம்ம இப்ப போய் சொல்ல வேண்டாம், ஆக்சுவலி உங்களோட வீட்டோட ப்ராப்ளம் ரொம்ப பெருசா இருக்கு, அது எல்லாமே கொஞ்சம் காம் டவுன் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம சொல்லிக்கலாம்னு. அதுக்கு ஆலனும் எனக்கு இப்ப என்ன பண்ணனே தெரியல இப்படின்னு தலையை பிச்சுக்கிட்டு சரி ஓகே நம்ம கடைசியா ஒரு முடிவுக்கு வரலாம், என்னோட அம்மாவுக்கு இந்த ஒரு மாசத்துக்குள்ளாடி உண்மை தெரிய வரல அப்படின்னா அம்மாவோட ஹெல்த் சரியானதுக்கு அப்புறமா நம்மளே போயிட்டு சொல்லிக்கலாம் ஓகேவா அப்படின்னு மூணு பேரும் ஃபைனலைஸ் பண்றாங்க. யார் கடைசியா உண்மையா ஆத்திட்டோட அம்மா கிட்ட சொல்ல போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய சஸ்பென்ஸாவே போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ஆன்ஜி தான் ஆர்ஜிட்டோட அம்மா கிட்ட உண்மையை சொல்ல வரலாமா அப்படின்னு ட்ரை பண்றாங்க. வந்து பார்க்கும்போது ஆர்ஜிட்டோட அம்மா அவங்க ஹஸ்பண்டோட போட்டோ வச்சு தொடச்சுக்கிட்டே என்னோட மருமகளுக்கு நான் ரிங்கு கொடுக்க போறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆன்ஜியும் இது ரொம்ப சீக்கிரமா தெரியலையா நீங்க எல்லா முடிவுமே எடுக்கிறது, ஹீரோயினுக்கும் ஆர்ஜிட்கும் நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்க வேண்டாமான்னு. அதுக்கு ஆர்ஜிட்டோட அம்மாவும் என்ன டைம் கொடுக்க சொல்ற, அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு க்ளோஸா இருக்காங்க அப்படின்றத நீயும் பார்த்ததானே, எனக்கு ஒரு பேர குழந்தை வந்தா மட்டும்தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும், கூடிய சீக்கிரமே இந்த ரிங்கை என்னோட
மருமகளுக்கு நான் கூட தருவேன். அதுக்கப்புறமா என் பேர குழந்தைய கொஞ்சம் குலாவுறதுக்கான டைம் எனக்கு சீக்கிரமாவே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆன்டியால ஆர்டிட்டோட அம்மாவோட கனவை இப்போதைக்கு உடைக்க முடியல, அதனால இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் முடிவு பண்ணிடுறாங்க. பாவம் இங்க கட் பண்ணா ஹீரோட ஆபீஸ்ல அவங்களோட செக்ரட்டரி வந்து சொல்றாங்க, எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் இன்னைக்கு நம்ம காசு பே பண்ணி ஆகணும், அதை வேணா கேன்சல் பண்ணலாமான்னு. ஹீரோவும் இல்ல இல்ல வேண்டாம், எல்லா இன்சூரன்ஸ்க்கும் கீழே என்னோட அம்மாவை தான் நீ நாமினியா போட்டிருக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ், கார் இன்சூரன்ஸ், எந்த இன்சூரன்ஸா இருந்தாலும் எல்லாமே என் அம்மாவோட நேம்க்கு கீழே தானே வருது, அதனால அது எதையுமே நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது, எல்லாத்துக்குமே பேமெண்ட் பண்ணிடுன்னு செக்ரட்டரி கேக்குறாங்க. ஆல்ரெடி நம்மளோட கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருக்கு, கஸ்டமர்ஸ் வேற திட்டிக்கிட்டு இருக்காங்க, மூணு கஸ்டமருக்கு நம்ம ஒழுங்கான சாதனத்தை கொண்டு போய் சேர்க்கல, கெட்டு போயிடுச்சு. சோ என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறதுக்குள்ளாடி கஸ்டமர் வந்து, என்னடா நீ பண்ணிக்கிட்டு இருக்க, என்னோட எந்த ஒரு பொருளுமே கரெக்டான இடத்துக்கு ஒழுங்கா போய் சேரவே இல்லை, நீ எங்க போய் ஓடி ஒளியெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு. ஹீரோவும், நான் எங்கேயும் போய் ஓடி ஒளியல, உங்ககிட்ட இருந்து ஒளியணும்னு நினைச்சிருந்தேன்னா நான் என்னோட ஆபீஸ்ல இங்க இருந்துட்டு இருந்திருக்க மாட்டேன், சோ உங்களை நான் ஏமாத்தணும்னு நினைக்கலன்னு. அதுக்கு கஸ்டமரும், நான் உன்னை சும்மா விட மாட்டேன், எனக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும், என்னோட நஷ்டத்துக்கு நீ காசு பே பண்ணியே ஆகணும் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் செக்ரட்டரியை கொஞ்சம் நீ வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமரை மீட்டிங் ரூம்ல உட்கார சொல்லிட்டு நம்ம ஹீரோ மட்டும் தனியா பேசுறாங்க சாரி சொல்லிக்கிட்டு. இந்த பக்கம் ஆர்ஜிக்கு செம்ம ஜாலி ஆயிடுச்சு, செம்ம குஷியா கேத்தி கிட்ட வந்து நின்னுட்டு, நம்ம பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, இது மட்டும் இன்னும் கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுக்கோயே, கஸ்டமர்ஸ் ஹீரோவை நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, காசு பே பண்ண முடியாம அவனோட கம்பெனியை வித்துட்டு போயிருவான், எனக்கு இதுதான் தேவைப்பட்டுச்சு கேத்தி, இப்ப எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்ல கேத்தி கேக்குறா, நேத்திக்கு ரொம்ப என்ஜாய் பண்ண போல, இன்னைய விட நேத்திக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்ப போல, அதுவும் ஹீரோயினோட வீட்டுலன்னு கேக்குறதுக்கு ஆர்ஜிட்டும், ஆமா சந்தோஷமா தான் இருந்தேன், ஆக்சுவலி என்னோட அம்மா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்தாங்க, அந்த நேரத்துல இந்த ஆன்ஜி லூஸ் மாதிரி என்னமோ பண்ணி ஏதோ பே பிடிச்ச மாதிரி எல்லாம் ஆக்டிங்க போட்டுட்டாங்க, இல்லன்னா நேத்திக்கு நல்லா இருந்திருக்கும்னு கேத்தி கேக்குறாங்க. நீ உன்னோட ஆன்ஜிய பத்தி பேசிட்டு இருக்கடா, ஆன்ஜிய எதுக்காக பே பிடிச்சவங்க மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவங்க உன்னோட ஆன்ஜின்னு ஆர்ஜிட்டும், யார் சொன்னா அவங்க என்னோட ஆன்ஜின்னு, என்னோட அங்கல கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துல இருந்தானே வந்திருக்காங்க, அவங்கள பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாதுன்னு கேத்திக்கு செம காண்டாவது. சரி ஓகே அதை விடு, உன்னோட தம்பி தானே, உன்னோட அப்பாவோட பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கூடியது, அவனை நீங்க அடாப்ட் பண்ணி வளர்த்திருந்தாலுமே அவன் உன்னோட தம்பி தானேன்னு கேக்குறதுக்கு ஆர்ஜிட்டும், நான் வந்து என்னோட தம்பியாவே பாக்கலையே, அப்புறம் எதுக்காக நான் ஃபீல் பண்ண போறேன், அது மட்டும் இல்லாம என் அப்பா இறந்து போயிட்டாங்க, சோ அந்த கம்பெனியை காப்பாத்தணும் அப்படின்னு எனக்கு எந்த எண்ணமுமே கிடையாதுன்னு கேத்தியும், உனக்கு எந்த எண்ணமும் கிடையாது, அட்லீஸ்ட் அவனுக்காவது அந்த எண்ணம் இருக்கு, இது உன்னோட அப்பாவோட உழைப்பு, கஷ்டப்பட்டு அவங்க உழைச்சு உருவாக்கி இருக்கக்கூடிய கம்பெனிய ஒரே நிமிஷத்துல நீ வித்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி. அவங்களுக்கு காபி போட்டுட்டு பன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஹீரோ கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறாங்க. ஆனா ஹீரோ டென்ஷன்ல நல்லா படுத்து தூங்கி இருப்பாங்களா, சோ இவன் பாவம் தூங்கிட்டான், என்ன பிரச்சனையில வந்தானோ தெரியல அப்படின்னு மூடி விடுறதுக்காக போர்வை எடுத்து மூடிட்டு இருக்காங்க, ட்ரிப் ஆகி மேல விழ போயிடுறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோ முழிச்சுடுறாங்களா, ஹீரோயினும், நீ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க தூங்கிட்டு இருக்க அப்படின்னு நினைச்சேன், அதனாலதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு நான் போர்வை எடுத்து போத்த வந்தேன்னு. ஹீரோவும், நான் அசதியில தூங்கதான் செஞ்சேன், ஆனா இப்ப நான் முழிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் சிரிக்கிறாங்க, ஹீரோவும் சிரிக்கிறாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின், என்னோட காலு ரொம்ப நேரமா இந்த பொசிஷன்ல இருந்து வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு, நான் எழும்புவான்னு கேட்க ஹீரோவும், நான் ஒன்னும் உன்னை படுத்துட்டே இருக்க சொல்லலையே, எழும்பு அப்படின்னு காமெடி பண்றாங்க. நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு எழும்ப போறாங்க, ஆனா அவங்களுக்கு கால் வலிக்குது. ஹீரோ உடனே பிடிச்சு காலை தடவி கொடுத்துட்டு, இப்ப பரவாயில்லையான்னு கேட்க ஹீரோயினும், ஆமா பரவாயில்லன்னு சொல்றாங்க. ஹீரோவை, நான் கிளம்புவான்னு கேட்க ஹீரோயினும், எங்க போற, ஏதோ ப்ராப்ளம்னு தானே வந்த, ப்ராப்ளம் இப்ப சால்வ் ஆயிடுச்சான்னு. ஹீரோவும், இப்ப எனக்கு ரீசார்ஜ் ஆயிடுச்சு, அதனால நான் கிளம்பி போறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு. ஹீரோயினும், உனக்கு ஏதாவது ப்ராப்ளம், எங்கேயாவது போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே என்கிட்ட வந்துடு சரியான்னு. ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்ப போறாங்களா, ஹீரோயின் உடனே ஹக் பண்ற மாதிரி கையை விரிச்சு நின்னுட்டு, என்ன அப்படியே போயிட்டு இருக்க, வந்து ஹக் கொடுன்னு. ஹீரோவும், ஐயோ எனக்கு அது வேண்டாம்னு சொல்றாங்களா. ஹீரோயினும், இல்ல இல்ல உனக்கு இது இப்ப கண்டிப்பா தேவை, வா நம்ம ஹக் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோவை கூப்பிட, ஹீரோ ஓடி போய் குழந்தை மாதிரி ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா ஹக் பண்ணிட்டு ஹீரோ சொல்றாங்க, ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு இது இப்ப ரொம்பவே தேவைப்பட்டுச்சுன்னு. ஹீரோயினும், எனக்கு தெரியும் உனக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம்
தான் என்கிட்ட வந்து ரீசார்ஜ் ஆயிட்டு போ சரியா அப்படின்னு முதுக தட்டி கொடுக்குறாங்க. இங்க கட் பண்ணா ஆர்டிட் வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவை பார்த்துட்டு என்னம்மா வீட்டுல யாருமே இருந்த மாதிரி இல்லைன்னு. ஆர்டிட்டோட அம்மாவும் யாரா வீட்டுல இருப்பா, ஆலன் காலேஜ்க்கு போயிருக்கான், எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிருக்காங்க, ஆன்டியும் அங்கிளும் ஷாப்பிங் போயிருக்காங்க அப்படின்னு. ஆர்டிட்டும் எல்லாருமே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து சோஃபால உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோவை பத்தி தப்பு தப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ தேவையே இல்லாம அப்பாவோட பிசினஸ் கெடுக்கணும்னு நினைக்கிறாமா, அவன் எவ்வளவு பெரிய லாஸ்ல கம்பெனியை நடத்திட்டு இருக்கான் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அப்பா கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்ச ஒவ்வொரு காசையுமே ஹீரோ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு இருக்கக்கூடிய பேராசையினால நிறைய பெரிய பெரிய கஸ்டமர்ஸோட டீல் எல்லாத்தையும் என்னால பண்ண முடியும் அப்படின்னு எடுத்துட்டு எல்லா ஃபுட்டையுமே நாசம் பண்ணிட்டான். அதனால எல்லாருமே இப்ப அவன் கிட்ட வந்து காசு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ அவை மட்டும் பிரச்சனையில மாட்டினது இல்லாம நம்மளோட கம்பெனியுமே ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுட்டாமா, நமக்கு வேற வழியே கிடையாது, அப்பாவோட கம்பெனியை நம்ம வித்தே ஆகணுமா, அந்த நிலைமைக்கு ஹீரோ நம்மளோட கம்பெனியை கொண்டு வந்துட்டான் அப்படின்னு மொத்தத்தையும் பத்தி வச்சிட்டாங்க. ஹீரோட அம்மாவுக்கு செம்ம ஷாக் ஆகுது, ரொம்ப கோபத்துல இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ அவங்களோட ஆபீஸ்க்கு போறாங்களா, அங்க அவங்களுக்கு ஒரு லெட்டர் காத்துட்டு இருக்கு. அது வேற எதுவும் கிடையாது, ஹீரோ மேல கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கானுங்க, அதுக்கான சம்மன் லெட்டர் தான் வந்திருக்கா. சோ ஹீரோ அதை பார்த்துட்டு என்ன பண்ணன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரோஸோட ஆபீஸ்க்கு இன்னைக்கு போயிருப்பாங்க. ரோஸ் ஆபீஸ் எல்லாத்தையும் மூடிட்டு ரெண்டு பேருமே பார்க்கிங் லாட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஹீரோ இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தா, அவன் கிட்ட ஏதோ சொல்ல வந்தா ஆனா சொல்லாம கிளம்பி போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. ரோஸும் அவனுக்கு கம்பெனில ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா, இருக்கும், இல்லனா ஃபேமிலில ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு ரெண்டு பேருமே கேஷுவலா பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது கேத்தி முன்னாடி வந்து நிக்கிறாங்க. கேத்தியை பார்த்தோன்னே ரோஸுக்கு கோவம் வந்துருது. நீங்க என்னடி பண்ற அப்படின்னு கேக்குறதுக்கு கேத்தியும் உன்னோட ஷாப்புக்கு தான் நான் வந்தேன்னு சொல்ல, ஹீரோயினும் நீ ஒன்னும் ரோஸை பாக்குறதுக்காக வந்திருக்க மாட்ட, என்ன பாக்குறதுக்காக தானே நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சு வந்திருப்ப, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேத்தியும் ஓகே நீ என் கூட வா அப்படின்னு ஹீரோயினை தனியாக கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் ரெண்டு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு கேத்தி கிட்ட என்ன விஷயம் கேட்க, கேத்தியும் ஹீரோ ஒரு பெரிய ப்ராப்ளம்ல இருக்கான், அது என்னன்னா அப்படின்னு காதுல சொல்றாங்க. ஆனா என்ன அப்படின்றது நமக்கு கேட்கவே இல்லை. ஆனா ஹீரோயின் அப்படின்னு வாய் பழக்கிறத மட்டும் காமிக்கிறாங்க. எங்க சிங்கிட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோயின் கிட்ட கேத்தி எந்த விஷயத்த சொன்னாங்க, கேத்தி என்ன முடிவெடுத்திருக்காங்க, ஹீரோ இந்த ப்ராப்ளம்ல இருந்து எப்படி வெளியில வர போறாங்க, ஆர்டிக் நல்லவனா மாறுவானா என்ன, ஆர்டிட்டோட அம்மா ஹீரோ அக்செப்ட் பண்ணி பாங்களா இல்லையா அப்படின்ற எல்லாமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ரெண்டே ரெண்டு எபிசோட் தான் இருக்கு. சோ மிஸ் பண்ணாம வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.